ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் ஹோம் டிலைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி அதுவுமா பிள்ளையாருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பால் கொழுக்கட்டை நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி சுவையாக எப்படி ஈஸியாக சமைக்கலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு, வெல்லம், தேங்காய் பால், திருவுன கொஞ்சம் தேங்காய், அப்புறம் நம்ம பால் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பாயசம் மாதிரி வர்றதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் கலக்கிறதுக்கு. இன்னும் இது வெறும்னே வெறும் தண்ணி மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. அப்புறம் தேவையான அளவு ஏலக்காயும் கொஞ்சம் உப்பும். இதுதான் இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம். வாங்க போகலாம் வீடியோக்கு. இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசையணும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். இந்த உருண்டை பிடிக்கிற வேலைக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களை கூப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ஆசையாக ஓடி வருவாங்க. ஏன்னா இந்த மாவில் விளையாடுறது, உருண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இதோ எங்கள் வீட்டு இஷா குட்டி உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க. இதில் பாதி உருண்டை அவங்க தான் பிடிச்சிருக்காங்க. ஆமாம், என்னடா செல்லம்? அட, எங்கள் வீட்டு செல்ல குட்டி வந்திருக்காங்க. குட்டிம்மா வாங்க, இங்கே வாங்க. இவங்க கையில மாவு கொடுத்தா உருண்டையெல்லாம் திரும்ப மாவாயிடும். என்னடாம்மா, ஹாய், நீங்க போய் விளையாடுங்க. இப்படி ஒரு பெரிய பாத்திரத்துல கொஞ்சம் நிறையவே தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடான வாட்டி நம்ம இந்த உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இதுல சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இதை நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இதை நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா எல்லாம் மாவெல்லாம் கரைஞ்சிரும் தண்ணியில். அதனால் இது இப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேகட்டும். அது வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. பாருங்கள், இது இப்போ வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இது வேகிறதுக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்தோடனே இந்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஒன்று ரெண்டு அங்கங்கே ஒட்டியிருந்தேன்னா அதை உடச்சி விட்டுக்கோங்க. இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இந்த தண்ணியில் போட்டு வேக வச்சதை எடுத்துட்டோம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அதுலேயே வந்து இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சிட்டு இது வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் வெல்லம். சப்போஸ் பத்தலைன்னா எனக்கு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சோடனே இந்த பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த தண்ணி வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஒரு பாயசம் எஃபெக்டில் நல்லாயிருக்கும். இது பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை, அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். கொழுக்கட்டை வந்து நம்ம இந்த பக்கம் கொதிஞ்சிட்ருக்கு, அந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே தேங்காயை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாங்க. சும்மா தேங்காய் பூ அப்படியே போடாமல் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் மேக்கர் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நெய்யில் நல்லா வறுத்துட்டோம்.
இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் இதில் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்ம அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஆ ஓ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு வேணுமா? நீங்களும் டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஆமா, சூடாக இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் சொல்லணும், சரியா? இந்தாங்க. நல்லா இருக்கா? ஓகே வியூவர்ஸ், இந்த பால் கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஷாம்ஸ் ஹோம் டிலைட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.